வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, பிணியின்மை செல்வம் வினைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் வைந்து. ஒரு நாடு நோய் நொடிகள் இல்லாம செல்வ நிலை சரியா இருந்து நல்ல விளைச்சல் இருந்து வரிகள் குறைவா வாங்கி மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுதான் ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாடு எப்போ நோய் நொடிகள் நிறைய இருக்கோ அப்போ கவர்மெண்ட் எதுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா மெடிக்கல் செலவு தான் பண்ணும் இல்லையா. அப்போ வளர்ச்சிக்கான செலவு எதுவும் பண்ண முடியாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி நல்ல விளைச்சல் இருக்கும்போது அதுக்கு சரியான வரிகள் கொடுக்கும்போது, இல்லை மக்கள் கட்டக்கூடிய அளவுக்கான வரி கட்டும்போது அவங்க வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுக்க முடியும், இந்த சொசைட்டிக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியும் இல்லைங்களா. அப்போது நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற வரி சமமாக இருக்கணும், விளைச்சல் வந்து அந்தளவுக்கு இருக்கணும். அது ரெண்டையும் மீட் பண்ணும்போது தான் அது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரியான அளவில் வரும், சரியான ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.